கரமல் கிராம பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். இன்றைய தினம் நம்மளது வெற்றி வேட்பாளரான திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கு பம்பு சின்னத்தில் வாக்களிக்க வருகை தந்துள்ளார்கள் அனைத்து சமுதாய மக்கள் அனைவரும் திறனாய் வந்து கலந்து கொண்டு வருகை தருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மகளிரும் பெரியவர்களும் தவறாது கலந்து கொண்டு நம்மளுடைய வெற்றி வேட்பாளரான திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கு வாக்குகளை அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமது வெற்றி சின்னமான பம்பு சின்னம் வரிசை எண் 15 இடத்தில் வாக்களித்து திரு கூனா செந்தில் மல்லர் அவர்களை வெற்றி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதிக்கு உட்பட்ட கருமல் என்கிற எழிலூரில் வாழக்கூடிய மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளே, முல்லை நில தமிழர்களான இடையர் எனும் கோனார் சமூக உறவுகளே, நாடார் சமூக உறவுகளே, தொழிலாளர் சமூக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்காகவும் அனைத்து தமிழ் சமூக உறவுகளுடைய உரிமைக்காகவும் தமிழ் தேசிய அரசியல் நலனுக்காகவும் களத்திலே வேலை செய்து பல்வேறு வழக்குகளை சுமந்து இன்றைக்கு உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். குறிப்பாக நான் பிறந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த தொகுதியில் மிக பெரும்பான்மையாக இருக்கிறது. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, கமுதி, திருச்சுழி, அறந்தாங்கி என 6 தொகுதிகளில் ஏறத்தாழ 4.5 லட்சம் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் இருக்கிறது. ஜனநாயகம் என்றால் எந்த மக்கள் எண்ணிக்கை வலிமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதுதான் ஜனநாயகம். ஆனால் இங்கே இந்த மக்கள் நாகை தொகுதியிலும் தென்காசி தொகுதியிலும் மட்டும்தான் இவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று ஒரு மாயையை, ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இந்த மண்ணில் வாழக்கூடிய மண்ணின் மக்களான பெரும்பான்மை சமூகமான தேவேந்திர குல வேளாளருடைய உரிமைகளை கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகள் பறித்து வந்த அந்த அரசியல் சூழ்ச்சியை, வஞ்சகத்தை முறியடித்து பொது தொகுதியிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் போட்டியிடுவோம், இது எங்களுடைய நாடு, இந்த நாட்டில் அரசியல் செய்வதற்கு எல்லா சமூகங்களைப் போல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும்
உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். 2003 பல்கலைக்கழக மாணவனாக இருந்து பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறுகளை பண்பாடுகளை மீட்டெடுத்து இந்த சமூகத்தை அரசியல் படுத்த வேண்டும் என்கிற வேட்கையில் சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணில் மள்ளர் மீட்பு களம் என்கிற அறிவார்ந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி கடந்த 20 இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக நான் உழைப்படுத்தி வருகிறேன். எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் மீண்டலும் பாண்டியர் வரலாறு. பள்ளர்கள்தான் பாண்டியர் என்பதை ஒரு 7 உழைப்பில் நிறுவி அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக முயன்ற போது 2013 தமிழ்நாடு அரசு அந்த புத்தகத்தை தடை செய்து என் மீதும் என்னுடைய மாமனார் என்னுடைய துறவியாருடைய தந்தை அவர் மீதும் தேச துரோக வழக்கை போட்டு எங்கள் குடும்பத்தையே இந்த ஆட்சியாளர்கள் சீரழித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் இந்த களத்திற்கு நான் வந்திருக்கிறேன். 9 சட்ட போராட்டம் நடத்தி இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை ஆய்வு ரீதியாக ஆவணங்களை வைத்து இலக்கியங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் வழிபாட்டு முறைகளை வைத்து பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் இந்த மண்ணை ஆண்ட பாண்டிய மரபினர் என்கிற உண்மையை உலகத்திற்கு ஆதாரத்தோடு சொன்னதற்காக எனக்கு தேச துரோக வழக்கை போட்டார்கள். 9 சட்ட போராட்டம் இன்றைக்கு அறிவு தளத்திலும் அரசியல் களத்திலும் என் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அரிஜனன் நாதி திராவிடன் தாழ்த்தப்பட்டவன் தலித் என்கிற உளவியலாக ஒடுக்குவதற்கு திணித்து வைத்திருக்கிற அடையாளங்களை எல்லாம் தூள் தூளாக்கி நாங்கள் மள்ளர்கள் நாங்கள் பாண்டியர்கள் சேரசோழ பாண்டியருடைய வழித்தோன்றல்கள் நாங்கள் நெல்லின் மக்கள் நாங்கள் மருத நிற மக்கள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் என்கிற உண்மை வரலாற்றை உலகத்திற்கு சொன்னவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். 9 சட்ட போராட்டம் நடத்தி வரலாற்றை மீட்பதற்காக சமூக நீதியை காப்பதற்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி உயர் நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்திற்கு உலகப் பெருமையை தேடித்தந்தவன் உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். சிவப்பு பச்சை அடையாளம், சிவப்பு என்பது போர் தொழில், பச்சை என்பது பயிர் தொழில் என்று இந்த சமூகத்தினுடைய சமூக கொடிக்கு வரலாறு சொன்னவன். இந்த சமூகத்தினுடைய வேளாண் பண்பாட்டையும் வீர பண்பாட்டையும் விளம்பி இந்த கொடியை உருவாக்கிய தெய்வேந்திரபுர வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேனி தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பி அங்கே அவருக்கு வரலாற்று சின்னத்தை நிறுவியவன் உங்களிடத்தில் வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஏறும் போரும் என்று அந்த லட்சுமியை தம்பிகளுடைய உடைகளிலே பார்க்கிறேன். என் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவன் தலித் ஆதி திராவிடன் அரிஜனன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உடைத்து நொறுக்கி ஏறும் போரும் எம் குல தொழில் என்கிற அந்த லட்சினையை இந்த வீரர்களால் வரைந்தவன் உங்களிடத்திலே உங்கள் வீரர்களால் எனக்கு வாக்குகள் போடுங்கள் என்று நான் உங்களிடத்திலே கேட்டு வந்திருக்கிறேன். தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுப்பதற்காக அறிவு தளத்திலும் அறிவுசார் அரசியல் களத்திலும் உங்களுக்காக உழைப்பெடுக்கக்கூடியவன் உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். அடிமை சிந்தனையை பிடுங்கி எரிந்து ஆளுமை சிந்தனையை விதைத்து வருகிறவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். எண்ணற்ற பணிகளை செய்துவிட்டு 20 பின் இந்த சமூகத்தை அரசியல் படுத்துவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். எண்ணற்ற பணிகள் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சமூகத்தை ஒரு கல்வி சமூகமாக மாற்றுவதற்காக வளர்த்தெடுப்பதற்காக முடியவில்லை. ஒன்று என்னுடைய தாய் இறந்த நாள், இன்னொன்று கொரோனா தொற்றால் நான் பாதிக்கப்பட்டிருந்த சூழல். ஆனால் 40 அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர் நேற்று முந்தா நாள் தான் புதிதாக அவருக்கு தெரிந்திருக்கிறது. பரமக்குடிக்கு வழி. இவர் முதலமைச்சர், இவர் எல்லோருக்குமானவர், இவருக்கு நாம் வாக்கும் செலுத்தணும். எங்கள் பசுமண்ணிலே வெள்ளிக்கவசம் வைத்தீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் பரமக்குடியிலே என்ன வைத்தீர்கள்?
என்ன வைத்தீர்கள்? நீங்கள் எங்களுக்கான முதலமைச்சராகத்தானே இருந்தீர்கள், நீங்கள் பொதுவான தலைவர் தானே? இல்லை, நீங்கள் சாதிக்கானவர், சாதி வெறியர். சாதியை சொல்லி சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு கூலிப்படையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முகத்தரையை கிழிக்கத்தான் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர் செய்த அத்தனை துரோகங்களையும் எனக்கும் என் சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் ஏன் மறவர் சமூகத்திற்கு அவர் செய்த நன்மை என்ன? ரவுடிகளுக்கு காசு கொடுத்து கொலை செய்ய வைத்ததை தவிர நான் சங்கரன்கோயில் மேலநிலையில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களினுடைய முன்னாள் மாணவன். அந்த கல்லூரி ஒரு மலையாள பெண்மணியால் கையகப்படுத்தப்பட்ட போது 20 ஆண்டுகள் போராட்டம். அந்த போராட்டத்தில் பங்கேற்று அந்த கல்லூரி மீட்கப்படுவதற்கு காரணமானவன் செந்தில் மன்னர். அப்போது ஓ பன்னீர்செல்வம் அங்க வரல, அவருடைய மகன் வரல. நான் எல்லா சமூகத்திற்குமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்.